ஹாய், வெல்கம் டு ஹியூ சினிமா. திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன் ராமானுஜம். ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண வேண்டியது. பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் இருந்துச்சு. அவன் கரெக்டாக சில்லற வச்சுக்கிறோமா, சரியான ஒரு கரெக்டான ஒரு பை சில்லற இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பேருந்து நடத்துனர்கள் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பார்க்கும்போது என்கிட்ட சேஞ்சே இல்லை. ஸோ நான் உடனடியாக நான் வந்து, ஏன்னா இந்த மன உளைச்சல் ட்ராவல் பண்ண முடியாது. இவர் சேஞ்ச் கொடுப்பாரா, சேஞ்ச் கொடுக்க மாட்டாரா, இல்லை அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு, இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதோடய நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் நான் இறங்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடலாம், இல்லை சேஞ்ச் வாங்கிடலாம். ஸோ வாட் ஐ ஹவ் தாட், நான் இறங்கி ஏதாவது ஒரு விஷயம், ஐ மீன் சேஞ்ச் எனக்கு வேணும், இதுதான் முக்கியம், சில்லறை வேணும். ஸோ சில்லறை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கீழே வாங்கி அவனை ஏதாவது ஒரு விஷயம் வாங்கினா சில்லறை கிடச்சிடும். ஸோ பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி முதல்ல விஷயமா பார்க்கும்போது எனக்கு திராட்சை வந்து எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திராட்சையை வாங்கினேன், ஆக்சுவலாக சில்லறையை வாங்கினேன். ஸோ சில்லறை தான் அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து. சில்லறையை வாங்கியாச்சு, ஒரு நிம்மதி, ஒரு பெருமிச்சு, யாருக்கும் நம்ம திட்டு வாங்க போகிறதில்ல, நிம்மதியாக போகலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். பஸ் ஏறிட்டேன், கரெக்டான சில்லறையை கொடுத்து கண்டக்டர்கிட்ட வந்து நான் டிக்கெட்டும் வாங்கியாச்சு, பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஒரு நிம்மதியோட ட்ராவல் நடக்குது, சந்தோஷத்தோடு அந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. அப்போ தான் திடீர்னு இந்த வாங்கின திராட்சை பழம் ஞாபகம் வருது. சில்லறைக்காக வாங்கின அந்த திராட்சை பழம், அந்த திராட்சையை வந்து ஞாபகம் வருது. அந்த திராட்சையை வந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த திராட்சையை எடுத்து ஒரு பழம் எடுத்து வைக்கிறேன், அதுவும் முழுசாக அதை வாயில் போட்டு நான் மேலே ஒரே ஒரு எடுத்து சின்னதாக ஒரு வில்லல் எடுத்து சின்னதாக ஒரு கடி கடிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சாறு, திராட்சையோட அந்த பழத்தை சாறு வந்து என்னால் முழுங்கவே முடியல. அது ஏன் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? என்னால் அந்த பழத்தோட ஒன்று போக முடியல, அது அந்த புளிப்பு சுவையோடு என்னால் ஒன்ற முடியல, தூக்கி போட்டேன். அது வந்து என் சுவைக்கவே இல்லை. ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ சினிமாவுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு 100 வருட வரலாறு. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பேசும் படம், பேசாத படம், பேசாத படத்துலேருந்து பேசும் படம், பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் மூவிஸ், மோஷன், அதாவது சின்ன இமேஜாக வச்சு விஷயங்கள் ஓடுறதுலேருந்து மிகப்பெரிய ஒரு 3D வெர்ஷன், இந்த 3 டைமென்ஷனல் வெர்ஷன், பாகுபலிலிருந்து அவதார், ஐ மீன் இமேஜஸை நாமளே உருவாக்கி அதை நடமாடுற அனிமேஷன் வரைக்கும், கிராஃபிக்ஸாக இருக்கும், சிஜி எஃபெக்ட் வரைக்கும், எல்லா விஷயமும், அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம், இப்போ உருவாக்கலாம். ஆனால் ஆரம்பகால சினிமாவை வந்து இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் போட்டு காமிக்கும் போது, ஒரு சீனில் ட்ரெயின் வரும்போது மக்கள் அலறடிச்சு ஓடின அந்த சுவையான சம்பவம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்ம மோதிடமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க பயந்து ஓடின சம்பவம் பதிவாயிருக்கு. ஸோ இப்படி இருந்த ஒரு சினிமா இப்போ அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம குழந்தைகள்லாம் போட்டு காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு காமெடியாக இருக்கும். இல்லை அதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உழைப்பு, அதாவது நம்முடைய இமேஜை நாமளே பார்த்துக்கிற மாதிரி, நம்மளுடைய எமோஷன்ஸை நாமே வந்து திரையில் கொண்டு வர மாதிரி, அதுதான் கதாநாயகர்களும் அந்த கதை மாந்தர்களும் நமக்கு முன்னே திருவோர நாடகங்களில் போட்ட அந்த விஷயம் எல்லாமே ஃபில்மாக ஒரு ஒரு வெள்ளி திரையில் ஒரு மியூசிக்கல் எஃபெக்ட்ஸோட, ஒரு பாட்டோட, ஒரு மிக மிக நல்ல நடனத்தோட, மிக நல்ல காட்சி அமைப்புகளோடு வரும்போது இது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தமிழ் சினிமா இல்லை, சினிமாவோட வரலாறுலேருந்து நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். இந்த வரலாறு, இந்த சினிமாவோட வரலாறு என்ன சொல்லுது, இந்த வரலாற்று பின்னணியிலிருந்து இப்போ வந்து ஒவ்வொரு கார்பரேட்ஸ் வந்து இப்போ 1000 crores, 2000 crores, இதெல்லாம் சாதாரண விஷயமா, ஈவன் சவுத் இந்தியன் ஃபில்ம் ஆகட்டும், இந்தியன் ஃபில்ம் ஆகட்டும், இல்லை உலக சினிமா ஆகட்டும், ஹாலிவுட், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ எல்லாருமே எல்லாருக்குமான சினிமாவாகிடுச்சு. ஸோ வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு 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 விதமான
மக்கள் மட்டும்தான் அதை பார்த்து ரசித்த அந்த விஷயம். இப்போ எல்லா விதமான மக்களும் இது நமக்கான சினிமான்னு கொண்டாடுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா ரசனை ஒன்று, எமோஷன்ஸ் ஒன்று, ஆசை ஒன்று, காதல் ஒன்று, காமம் ஒன்று, இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். இதுலேருந்து தவிர்த்து இது தமிழ் சினிமா, இது இந்தி சினிமா, இது தெலுங்கு, மலையாளம் அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ சினிமான்றது ஒரு பொதுமொழி. அந்த பொதுமொழி இப்போ ஓரளவுக்கு இப்போ வர ஜெனரேஷன் இந்த தலைமுறை வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க. ஹவு தே ஆர் டூயிங் இட், ஹவு தே ஆர் அக்செப்டிங் இட், இந்த வரலாறு ஆரம்பித்து இந்த இப்போ முடிவு வரைக்கும் இது எப்படி கையாளப்படுத்தணும். ஸோ இதையெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் அலசி ஆராயறது தான் நம்ம ஹியூ சினிமா தொடர்ந்து வச்சு பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வரலாற்று பின்னணியோட இந்த கதை, அந்த அந்த திராட்சை படம் ஏன், அந்த திராட்சை பழம் ஏன் புளிச்சது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா, வெடி தெரிஞ்சதா? அந்த திராட்சை பழத்தை நான் சில்லறைக்காக வரல. ஸோ எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சில்லறைக்காக இல்லை எந்த ஒரு சாதாரண, ஐ மீன் எந்த என்னுடைய நோக்கம் என்னென்னா சில்லறை வாங்குறது தான் என்னுடைய நோக்கம். எனக்கு பழம் வாங்குறது நோக்கம் இல்லை, அதனால் அந்த பழம் புளிச்சது. நான் சில்லறைக்காக வாங்கின பழம் புளிக்கத்தான் செய்யும், அது அதில் ருசி இருக்காது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசியோட ஒரு நறுமணத்தோட ஒரு சுவையோடு நீங்கள் அமைச்சிக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொரு நிமிஷமும் அது உங்களுக்கான விஷயமா நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இப்போ எல்லாருமே சில்லறைக்காக நான் வந்து பழம் வாங்கின மாதிரி நம்முடைய கெரியரும் அப்படி தான், அடுத்தவங்களுக்காக வாழ்க்கை பேரண்ட்ஸ்க்காக நம்ம கெரியரை மாற்றிக்கணும், வீட்டுக்காக மாற்றிக்கணும், நமக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொலைச்சி சந்தோஷம் கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு சில்லறை கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதையெல்லாம் கிடைக்கிது. ஆனால் மனநிறைவோடு நம்ம வாழணுமா, இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப் அது எப்போ கிடைக்கிது? நீங்கள் ஒரு ருசிக்காக வாழும்போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த ருசி இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியம், நிச்சயமாக அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம், எடுத்துக்கிறோம். அது நம்முடைய வாழ்வோடு ஒன்றி பிணைந்த ஒரு விஷயம். இந்த சினிமாவிலேருந்து எடுத்து கையாண்டு எவ்வளோ பெரிய ஆளாயிருக்காங்க, கரெக்டாக. ஸோ ருசிக்காக வாழ்ந்த நிச்சயமாக அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தேங்க்யூ.